Hi, hello, Sinisamukam viewers. Yellarkume vanakkam. In this video, Big Boss oda highlights pathi paakaporam. Adukku munadi Sinisamukam channel subscribe pannittu melum varakudiya highlights கேட்டு ரசிக்கவும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வழக்கம் போல அண்டேனா வயிறு முட்டை சாப்பிட்டு கமல் சார் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்கறதுக்குன்னு ஒரு கும்பல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஒரு பண்டிகை வாரம், அதனால நிறைய விஷம் விஷம்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கல. சோ ஏதோ அங்கங்க இருக்கத வச்சு எல்லாரையும் கேட்டுட்டு ஓட்டிட்டு தான் இருக்கணும். சோ ஆரம்பிச்ச உடனேயே நம்ம ஆரி அவர்கள் அவரோட ஒரு பெரிய பிரச்சனைய இங்க வந்து பேசுறாரு. அது இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே, அப்பயே சாரி சொல்லி முடிச்சிருந்தா இப்போ வாரம் வரைக்கும் தொடராத பிரச்சனைய ஏன் இது வரைக்கும் எடுத்துட்டு வரீங்க ஆரி அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம என்னையும் இந்த சில்லி பிரச்சனையில இழுக்காதீங்கன்னு இன்டைரக்டாவே சொல்லி விலகிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஆரி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, இந்த பிரச்சனையை நம்ம இங்க சொன்னா கண்டிப்பா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சோ அப்ப நம்ம கெத்தா நடந்து போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த தருணத்துல ரொம்பவும் சுமாரான வாக்குவாதத்துல முடிஞ்சது. ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே அதை இவ்வளவு பெரிய சண்டையா போட ஒர்த் இல்லைன்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது வெறும் கையில போகாதீங்க, ஏதாவது எடுத்துட்டு போங்கன்னு எல்லார் கையிலயும் ஒரு பூச்செடி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதெல்லாம் யார் யார் ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கிறா அப்படின்னு பார்த்த அந்த வரிசையில மேக்சிமம் ஒரே பர்சன் ரம்யா தான். மொட்டை மாடியில செடியை வளர்க்கும் போது அவங்க அங்கிருந்து வளர்ந்து பயங்கரமா பிக்பாஸ் வரைக்கும் வந்தாங்க. பிக்பாஸ் வந்தும் இங்க செடி தான் வளர்க்குறாங்க, இங்க இருந்து அவங்க எந்த உயரத்துக்கு போறாங்கன்னு கண்டிப்பா தெரியலங்க. சோ அது மட்டும் இல்லாம எத்தனை பேரோட செடியை ஒழுங்கா பாதுகாக்கல அப்படின்னு வாக்குவாதம் வந்தப்ப ஆரி உடனே, சார் நான் வெளிலாம் பெருசா நான் வளர்த்துருக்கேன் சார், ஆனா இங்க அதை வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லாத மாதிரி பேசினாரு. இருந்தாலும் அதை ஒரு அளவுக்கு கொண்டு வந்து இங்க நான் பண்ண தேவையில்ல, ரம்யாவே பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது உள்ளேயே இருக்க ஆடியன்ஸ் அதாவது ஜித்தன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, உடனே எந்திரிச்சு கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம வெளியிலேயே அவ்வளோ பண்றீங்களே உள்ளேயே அதை காணும் அப்படின்னு பட்டுன்னு கேட்டாருங்க. என்னதான் ஆரி சொல்லும் போது எல்லார் மனசுலயும் அது வந்தாலும் உள்ள இருக்க ஆடியன்ஸ்ல ஒருத்தரா நம்ம ஜித்தன் சொன்னது தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரிக்கு உடனே அசிங்கமாயிருச்சு. 2000 மேற்பட்ட விதையை விதைச்சு நான் ஒரு கிண்ண சாதனையே பெற்றிருக்கேன், இருந்தாலும் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதை உள்ளே நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு நம்ம கமல் சார் சொல்லி ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னதான் லெமன் பிரச்சனையை சனம் விட்டா கூட லெமன் சனம விடாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் டேக்கிள் பண்ணிடலாம், ஆனால் சாப்பாட்டில் பார்ஷியாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை யார் எடுத்துட்டு வராங்களோ அப்போ உள்ளே இருக்க எல்லாருமே பயங்கரமாக அவுட் பெஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் உள்ளே வந்த சுச்சி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உடனே சாப்பாட்டில் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு லெமன் ஜூஸ் கிடைக்காத காரணத்துக்கு எல்லாரையும் பிளேம் பண்ணாங்க. ஆனால் இப்போ கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவும் கூலாக பதில் சொல்கிறாங்க. இதில் சடமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்களேன், நானும் கிச்சன் டீம் தான் சார், லெமன் இருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. அவங்க கிச்சன் டீம் வந்த உடனே தான் உடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான பிரச்சனைக்கே நம்ம கமல் சார் வராரு. லக்ஸரி பட்ஜெட்டோட டாஸ்க் யாரால பூஜ்யமாச்சு அப்படின்னு கேட்கும் போது தானாகவே கையை தூக்கி சரண்டர் ஆறாரு நம்ம பாலாஜி. சார் என்னாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, வீட்டுக்கு லக்ஸரி ஐட்டம்ஸ் எதுவுமே வராதுக்கு காரணம்னா தான், ஆனால் தீபாவளினாலும் நாங்கள் தப்பிச்சோம் சார் அப்படின்னு சொன்ன இதே வாய் தான் 2-3 முன்னாடி யாருக்குமே கிடையாதுரா, என்னையவா க்வெஸ்சன் கேட்குறீங்க, யாருக்குமே லக்ஸரி பொருள் கிடையாதுரா அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இங்கே வேற மாதிரி சொல்றாருங்க. ஆனால் பிக்பாஸ் வீட்டில் சில சமயம் விளையாட்டா பேசப்பட்டதும் சீரியஸாக எடுக்கப்படுது, சீரியஸாக பேசப்பட்டதையும் விளையாட்டா எடுக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறமா இந்த வீட்டில் சுரேஷ் சார் போயிட்டாரு. இதுக்கப்புறம் யாரா ட்ரிகர் பண்ண இருக்கா அப்படின்னு பிக்பாஸ் டீம்லேருந்து உள்ள வந்தவங்க தான் சுசித்ரா. அவங்க பங்குக்கு யாரெல்லாம் ஏற்றி விட்டாங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா அவங்க வாயாலேயே நம்ம கமல் சார் வெளில கொண்டு வராரு. ஆனால் பிக்பாஸ் சீசன் 4ல இப்போ கண்டஸ்டன்ஸ்லாம் பயங்கர தெளிவாயிட்டாங்க. தன்னோட தப்பை அவங்களே உடனே ஒத்துக்கிட்டா என்னதான் கிக் இருக்கு, வேணா முடியாது நான் பண்ணலை அப்படின்னு ஆர்கியூ பண்ணாதானே இருங்க நான் குறும்படம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு கமல் சார் அங்கேருந்து ஒரு குறும்படம் போட நம்ம இங்கேருந்து பார்க்க உள்ள வேற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட பிக்பாஸ் வீடியோ ஒரு ஃபன் கலந்த விஷுவலாக இருக்கும். ஆனால் உடனே கேபி ஆனஸ்ட்னு சொன்ன உடனேயே எதுவும் சொல்லாத பாலாஜி வெளியில் போயிட்டு வந்து எதுக்கு கத்துனீங்கன்னு கமல் சார் கேட்ட உடனே இதோ சார் அதோ சார்னு மழுப்புன பாலாஜிக்கு சுசித்ரா உடனே எந்திரிச்சு, சார் அந்த டைமில் நான் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ஒருவேளை நான் தான் ட்ரிகர் பண்ணியிருப்பனோ அப்படின்னு அவங்களே தன் வாயாலேயே தன்னோட தப்பை ஒத்துக்கொண்டாங்க. ஸோ இப்படிலாம் ஒத்துக்கிட்டா பெருசாலாம் த்ரில் இருக்காதுங்க. ஸோ உடனே பாலாஜியும் சிவானியும் குசு குசுன்னு பேசிக்க என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா உடனே எனக்கு எதுவுமே புரியல சார் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஸோ இதுலேருந்து தான் ஹவுஸ் மேட்ச்க்கு எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ சுசித்ரா தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பற்றியும் பின்னாடி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு கமல் சார் சொல்லி தான் அவங்களுக்கே தெரியுது. ஸோ வரப்போகிற வாரங்களில் சுசித்ரா மேலே எல்லாரும் காண்டு வச்சு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தருணத்தில் நடக்கிற விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் யாருக்கு, சுசித்ராக்கா, பாலாஜிக்கா இல்லை கேபிக்கா? இருந்தாலும் பாலாஜி வந்ததுலேருந்து எதையாவது ஒன்று தேடி வச்சுக்கிட்டு வர்றதே அவரோட பொழப்பாக இருக்குது. அது போக போக கொஞ்சம் சீரியஸாகவும் போயிட்டுருக்கு.
ஸோ அதுக்கப்புறமா கேமரா யார் மேலே திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியோட கேப்டன்சி மேலே திரும்பிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரியோட நிர்வாகத்தை யார் சொல்லணும் அப்படின்னு கமல் சார் எதிர்பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமிதாலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சமிதா உண்மையாலுமே ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லைங்க, பார்த்த நம்மளுக்கே தெரியுது ஆரி அவரோட கேப்டன்சியை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் எந்த விதமான குறையும் வைக்கலை அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு திருக்கோயிலேருந்து நைட்டு கிச்சன் கிளீன் பண்ணுற வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதும் இல்லாமல் இப்பவும் ஜென்யூனாக நடந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதையே ஒரு சைடாக நீங்கள் இருக்கீங்க, இதை கொஞ்சம் மாத்திக்கங்க பிரதர்னு ரெண்டு மூணு பேர் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இல்லை நான் ஒரு சைடெல்லாம் இருக்கவே இல்லை, பார்க்குற உங்களுக்கு வேணா அப்படி தெரியலாம், ஆஸ் அ கேப்டனா எனக்கு தான் எப்படி பேலன்ஸ் பண்ண தெரியணும் அப்படின்னு ஒரு நல்ல விளக்கமை கொடுத்தாரு. ஆனால் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியாடா அப்படின்னு சம்யுக்தா கேட்பாங்க அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா போன வாரம் சம்யுக்தா இதே கேப்டன்சி டாஸ்க பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒருத்தலையே நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, ஒருத்தர் பக்கமே சாதகமாக இருக்கீங்கன்னு இதே பிரச்சனையை தான் அவங்களும் வச்சாங்க. ஆனால் இப்போ அதே இது தாங்க நம்ம ஆரி பிரதர் மேலேயும் திரும்புது. இன்றைக்கி ஆரியை குறை சொல்கிறவங்க கூட நாளைக்கு கேப்டன் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே பிரச்சனை அவங்களும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ போன வாரம் அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்த ஆரி அனிதா கூட இந்த வாரம் சண்டை போட்டுக்கிறாங்க. குடும்பமே ஒருத்தவங்களை தூக்கி வச்சு கொண்டாடினா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இவன் இப்படி தான்ப்பா அவன் அப்படி தான்ப்பான்னு சொல்ல ஆள் இருந்துட்டு தாங்க இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பாலாஜி ஆரி பிரதரோட கேப்டன்சியை பற்றி கலாய்ச்சாரா இல்லை பெருமையாக பேசினாரானே தெரியல, யாரோட வேலையிலையும் இன்டர்ஃபியர் ஆகாமல் அவரோட வேலையை ஒழுங்காக பார்த்தாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இது எந்த அளவுக்கு இன்டைரக்டான பஞ்சுன்னு தெரியல, ஆனால் பெருசாக யாரும் தப்பாக எடுத்துக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அனிதா கொடுத்த சரவடி மாதிரி ஒரு விஷயத்த பேசி பேசி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க கமல் சார்கிட்டையும். ஆனால் கமல் சார் ரொம்பவும் தெளிவுங்க, இது ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டீங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டீங்க, ஒரு வேளை நீங்கள் இதை திரும்ப சொல்லணும் அப்படின்னா தயவுசெய்து எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியாக பேசுங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதையும் அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஓட்ட போகிறாங்களா இல்லை இந்த பிரச்சனையை இதோட விட போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அனிதா இங்கே வந்து கமல் சார்கிட்ட மட்டும்தான் இன்னும் சண்டை போடாமல் இருக்காங்க. இந்த சீசனோட அடுத்த மதுமைத்தானே அவங்களுக்கு பட்டம் சூட்டினா கூட நிகர் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கமல் சார் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்ம அனிதா. ஆக்சுவலாக எல்லாரும் பேசுனா கேட்கலாம், பேசிட்டே இருந்தால் யார் தான் கேட்க முடியும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அனிதாவை பார்த்துக்கிட்டே இருக்க எடிட்டரும் எடிட்டர் டீமும் ரொம்பவும் கஷ்டம், எதை எடிட் பண்ணுறது எதை தூக்குறதுன்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி உள்ளே உட்காந்துருப்பாங்க. ஸோ இதை தொடர்ந்து கேப்டன்சியை பயங்கரமாக பால் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஆடிட்டே இருந்தாலும் நம்ம ஆஜித் குறுகுறுன்னு உட்காந்து பார்த்துட்ருக்காரு. ஆஹா, அடுத்த வாரம் நம்மளை பற்றியும் இப்படி தான் சொல்லுவாங்களோ, நாளையிலேருந்து நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்குவாரோ தூங்க தெரியல. கண்டிப்பா அடுத்த வாரம் இவரோட தலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க உங்களோட சேர்த்து நானும் ஆவலா தான் இருக்கேன். சோ ஒருத்தருக்கு மூட்டி எப்படி விடுறது அப்படிங்கறத பிக் பாஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் மூட்டி விடுறதுதான், உங்களை யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னாலும் அதை மூட்டி விடுறதுதான். சோ இன்னைக்கு ஒரு ஹிண்ட் எடுத்து கொடுத்தா ஒரு வாரம் ஃபுல்லா இது ஓடும் அப்படின்னு கமல் சார் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு எல்லாருக்கும். நீங்க அடுத்த வாரம் யாரால நாமினேட் செய்யப்படுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் பள்ளி பள்ளி சண்டைக்கும் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள சிந்தி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க.